வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வினிஸ்ராஜ். ராசிவரம் வரலாற்று ஆர்வலர். எங்கள் ராசிவரத்தில் ஒருத்தர் பிறந்தார். கோயம்புத்தூரில் பள்ளிக்கூட படிப்பு முடித்தார். திருப்பூரில் டாக்டர் வேலை செஞ்சார். சேலத்தில் கொஞ்ச நாள் தொழில் செஞ்சார். சென்னையில் கொஞ்ச நாள் மக்களோடு வாழ்ந்திருக்கின்றார். விழுப்புரத்தில் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்திருக்கின்றார். மதுரை மக்களோடு வாழ்ந்திருக்கின்றார். தமிழக அரசியலில் 40 ஆண்டு காலம் இவரை பற்றி பேசியிருக்கின்றது. தந்தை பெரியார் சொல்கின்றார், இவரை பார்த்துதான் நான் மேடையில் பேசுவதை கற்றுக்கொண்டேன். கர்மவீரர் காமராசர் சொல்கின்றார், இவரை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன் என்று. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆளுமை நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ராசிபுரம் பகுதியில் பிறந்தவர் டாக்டர் வரதராஜன் நாயுடு என்கின்ற ஒரு எளிய மனிதர். சாதாரண குடும்பம், அடித்தட்டு குடும்பம். இந்த குடும்பத்தில் பிறந்தவர், தன்னுடைய இளைய பருவத்திலேயே தன்னுடைய பெற்றோர்களை இழந்தவர், குடும்ப ஆதரவை இழந்தவர். தன்னுடைய சகோதரின் வீட்டில் தங்கியிருந்து கோவையில் படிக்கின்றார். படிக்கக்கூடிய காலத்தில் விடுதலை போராட்ட வேள்வியில் அந்நிய பொருட்கள் பகிர்ந்திருப்பு என்ற போராட்டத்தை கையில் எடுக்கின்றார். இந்த போராட்டத்தை பார்த்துட்டு, இந்தியா அடிமை நாடாக இருக்கு, இங்கே நான் படித்து வேலைக்கு போய் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத விட என்னுடைய தாய்நாட்டை காப்பாற்றணும், என் தாய் நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபடணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெரிய அளவு பொருளாதார பலமோ எந்த பலமோ இல்லாத ஒரு சாதாரண அடித்தட்டு இளைஞன் கோபம் வருகின்றது. மாணவர் அமைப்பை உருவாக்குகின்றார். பள்ளி நிர்வாகம் சொல்லுது, படிக்கிறியா பள்ளிக்கூடத்து வெளியே போறியா? இங்கே விடுதலை போராட்டத்தை நடத்தினா அப்படின்னா காந்தியை பற்றி பேசுகிற, இந்திய விடுதலை பற்றி பேசுனா பள்ளிக்கூடத்தில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போறியான்னு கேட்குறாங்க. தேசத்தின் விடுதலையா தன்னுடைய படிப்பான் பார்க்கல. ஒரு சின்ன இளைஞன் முடிவெடுக்கிறாப்புல, என் தேசத்தின் விடுதலை தான் முக்கியம், என்னுடைய படிப்பு தேவையில்லை அப்படின்னு பள்ளி படிப்போடு வெளியே வரார். அவர் தான் நம்முடைய வரதராஜன் நாயுடு. அதற்கு பிறகு அவர் சித்த வைத்திய படிப்பையும் ஆயுர்வேத படிப்பையும் கல்கத்தாவிலும் பர்மாவிலும் படிக்கின்றார். ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்குகின்றார். திருப்பூரில் தன்னுடைய மருத்துவத்துறை ஆரம்பிக்கின்றார். அன்றைய மதிப்பில் ஒரு வருடத்திற்கு 24,000 ரூபாய் அவர் வருமான வரி செலுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தொழிலில் மிகப்பெரிய சாதனையை செய்கின்றார். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவர் பெற்ற அந்த வருமானங்களை, சொத்துக்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்றைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். மகாத்மா காந்தி அவர்கள் சட்டமறுப்பு இயக்கத்தை துவங்கி இருக்கின்றார். சட்டத்தை மறுப்பது என்றால் வெள்ளைக்காரன் போட்ட எல்லா சட்டத்துக்கும் கட்டுப்பட மறுக்கணும். வெள்ளைக்காரனுக்கு அதிகமாக வருமானம் தருது வருமான வரி. அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமாகத்தான் பணம் அதிகமாக போகுது. வரி வாங்குதல் தான் வெள்ளைக்கார அரசாங்கம் இந்தியாவில் தொடர்ந்து காலுண்டி கொண்டு நிற்கின்றது. வெள்ளையர்களை இந்திய மண்ணிலிருந்து விரட்டணும்னா சட்டமறுப்பு இயக்கம் என்பது வரி கொடுப்பதை ஆரம்பிக்கணும், வரி கொடுக்கறது நிறுத்தணும், வரி கொடுக்கறது நிறுத்தினா இங்கே அவனுக்கு வேலையெல்லாமே போயிடும் அப்படின்ட்டு மகாத்மா காந்தி அவருடைய போராட்டத்தினுடைய விளைவாக டாக்டர் வரதராஜன் நாயுடு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகின்றார். நான் கட்ட வேண்டிய வருமான வரி உட்பட எந்த வரியையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசிற்கு இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லும் வரை கட்ட மாட்டேன். அதற்காக நீ என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துங்க, என்னுடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணிக்கலாம், பண்ணிங்க, என்ன செஞ்சாலும் சரி வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற கடிதத்தை பிரிட்டிஷ் அரசிற்கு டாக்டர் வரதராஜன் நாயுடு எழுதுகின்றார். அதன் பிறகு அவருடைய சொத்துக்களை பிரிட்டிஷ் அரசு பறிமுதல் செய்கின்றது. ராசிபுரத்தில் இன்றைக்கு திருவள்ளுவர் அரசினர் கலைக்கல்லூரி என்கின்ற கலைக்கல்லூரி இருக்கின்றது. அதனை ஒட்டி இன்றைய மதிப்பில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே செல்லக்கூடிய சொத்துக்களை பிரிட்டிஷ் அரசு அவரிடமிருந்து பறிக்கின்றது. அவர் வீட்டிலிருந்த அவருடைய ஜீப்பினையும் காரினையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் பறிமுதல் செய்கின்றது. சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் அவருடைய காரை பறிமுதல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏலம் விடுறாங்க. அரசாங்கத்தின் அறிவுரையின் பேரில் அங்கே ஒரு வியாபாரி அந்த காரை ஏலம் எடுத்துக்கிறாரு. அந்த ஏலம் எடுத்த வியாபாரி காரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரைவரை வண்டி ஓட்ட சொல்கிறாரு. ஆனால் அவருடைய டிரைவர் சொல்கிறாரு, இந்திய விடுதலைக்காக துப்பாக்கி நாயுடு தன்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கின்றார், அவருடைய காரை உப்பு போட்டு சோர்த்திங்கிற நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையே வேணாம்னு சொல்லி டிரைவர் போயிடுறாரு. அங்கே இருக்கிற நிறைய டிரைவரை கூப்பிட்றாங்க, இந்த காரை ஏலம் எடுத்து வீட்டில் கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே சேலத்தில் டாக்டர் வரதராஜன் நாயுடைய காரை கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த வியாபாரி வீட்டில் விடுறதுக்கு தயாராக இல்லை. கடைசியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் கூடிய உயர்ந்த காவல் அதிகாரி, ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அந்த காரை ஒரு டிரைவரை வேலை செய்த மாதிரி ஒரு வியாபாரிக்கு எடுத்துகிட்டு போய் அவருடைய வீட்டில் விட்டுருக்காரு. அவ்வளோ மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருந்த ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் எங்களுடைய பகுதியில் பிறந்திருக்கின்றார், ராசிபுரத்தில் பிறந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று ராசிபுரத்திலுடைய சுவடுகள் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா அவர் சார்ந்த அடையாளம் அவர் பிறந்த ராசிபுரத்தில் எதுவுமே இல்லை. அவர் வசித்த பூர்வீக சொத்து இன்றைக்கு அவருடைய குலதெய்வ கோவிலாக அவருடைய வாரிசுகள் கட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை தவிர நான் சார்ந்தக்கூடிய ராசிபுரத்தில் டாக்டர் வரதராஜன் நாயுடு தொடர்பான நினைவுக்கு எந்த சுவடும் இல்லை. ஆனால் அவர் சார்ந்த வரலாற்று சுவடு 1907 வருடத்திலிருந்து 1956 அவர் இறந்த வரை கடைசி நிமிடம் வரை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் தமிழ் மண்ணுக்காக, இந்திய மண்ணுக்காக, பாரத விடுதலைக்காக இந்த தேசத்தினுடைய பல்வேறு தரங்களில் பணியாற்றியிருக்கின்றார். தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக, பத்திரிகையாளராக,
சமூக விடுதலை போராளியாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அவர் தொடாத விஷயமே கிடையாது. அவருடைய காலகட்டத்தில் பத்திரிகைகள் அனைத்துமே பார்த்திருந்தால் ஆங்கிலத்தில் இருந்திருக்கின்றது. தமிழில் வந்த பத்திரிகைகள் அனைத்தும் சமயம் சார்ந்தாகவும் இலக்கியம் சார்ந்தாகவும் இருந்திருக்கிறது. வெகுஜன மக்கள் சார்ந்த மக்கள் சார்ந்த பத்திரிகை இல்லாத காலகட்டத்தில் மரியாதைக்குரிய டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் தமிழில் தமிழ்நாடு என்று ஒரு பத்திரிகை ஆரம்பித்திருக்கின்றார். தமிழகத்தில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை முழங்கியது டாக்டர் வரதராஜ நாயுடுவின் பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கின்றது. அவருடைய தமிழ்நாடு வார இதழ் சென்னையிலிருந்து நாளிதழாக வெளிவந்திருக்கின்றது. இன்றைக்கு தினசரி நம் கையிலே வந்து கொண்டிருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை டாக்டர் வரதராஜ நாயுடு துவக்கிய மாபெரும் பத்திரிகை. பத்திரிகை துறையில் அவரிடம் பயின்றவர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய பத்திரிகை துறையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாப்போ சிவஞானம் அவருடைய அச்சகத்தில் பணியாற்றியவர். இப்படி எடுத்துக்காட்டுகள் சொல்கின்ற பொழுது தமிழகத்துடைய வரலாற்றில் பத்திரிகை துறையிலும் அவர் கால் படித்திருக்கின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை தொழிற்சங்கங்கள் இல்லாத காலம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கத்தில் தொழிற்சங்கம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தபொழுது 1917 நாகப்பட்டினத்தில் ரயில்வே தொழிலாளர்கள் கொண்டு தமிழகத்திலே முதல் தொழிற்சங்கத்தை டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் துவக்கி இருக்கின்றார். அதன் பிறகு மதுரையில் ஹார்வி மில் என்கின்ற தொழிற்சாலையில் மில்லிலே தொழிலாளர்கள் போராட்டம் செய்கின்றார்கள். தங்களுடைய கூலி உயர்வுக்காக ஊதிய உயர்வுக்காக போராடுகின்றார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை சார்ந்தவர்கள் ஹார்வி மில் தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள். மதுரையை சுற்றி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த இடத்திலும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்கின்ற தடை உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். அங்கே தொழிற்சங்கத்துடைய குரல் வரை நசுக்கப்படுகின்றது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் மதுரைக்கு செல்கின்றார். தடையை மீறி போராட்டத்திலே கலந்து கொள்கின்றார். மதுரை மாவட்டம் முழுவதும் ஹார்வி மில் தொழிலாளர்களுக்காக பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்கின்றார். அதனுடைய விளைவு அவர் கைது செய்யப்படுகின்றார். நண்பர்களே, அவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவரை காவல்துறை, அன்றைய பிரிட்டிஷ் காவல்துறை கொலை செய்வதற்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கி அவரை சுட்டுக் கொள்வதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள். 2 இளைஞர்கள் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு முன்பு மனித கேடயமாக மாறுகின்றார்கள். மனித சக்தியாக மாறி டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். 2 இளைஞர்கள் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டிலே துப்பாக்கி நாயுடுவை காப்பாற்றுவதற்காக டாக்டர் வரதராஜ நாயுடு என்கின்ற மா வீரனை காப்பாற்றுவதற்காக களத்திலே உயிர் பலி கொடுக்கின்றார்கள். மரியாதைக்குரிய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனை போய் பார்க்கின்றார். ஆறுதல் சொல்வதற்காக அந்த இளைஞன் கேட்கின்றார், என்னுடைய உயிர் போவதை பற்றி கவலை இல்லை, டாக்டர் வரதராஜ நாயுடுவை நான் காப்பாற்றிவிட்டேன் என்று மகத்தான ஒரு சாதனை செய்த திருப்தியோடு டாக்டர் வரதராஜ நாயுடுவை காப்பாற்றிய அந்த இளைஞனுடைய உயிர் மதுரை அரசு மருத்துவமனையிலே ராஜாஜி அவருடைய முன்னிலையிலே பிரிகின்றது. அந்த வழக்கிலே டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் மதுரை சிறையிலே வைத்து மிகப்பெரிய கொடுமை செய்கின்றது. மதுரை சிறையில் இவருக்கு கடுமையான கொடுமைகள், மிகப்பெரிய கொடுமைகள். சிறையினுடைய கொடுமை இப்போ இருக்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற சிறையெல்லாம் அன்றைய சிறை கிடையாது. அன்றைய சிறைச்சாலை மிக கடுமையான சிறைச்சாலை. அதுவும் மதுரையிலே டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் உயிரோடு வெளியே செல்லக்கூடாது, இவரை சிறையிலே முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறையிலே மிகப்பெரிய கொடுமைகளை செய்கின்றது. ஆனால் இவர் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையில் எப்படி இந்த செய்திகளை, சிறை மோசடிகளை, சிறையில் நடக்கூடிய கொடுமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற தந்திரம் தெரிந்தவர். சிறையிலே அவ்வளவு கட்டுப்பாடுகள் உள்ள சிறையிலே அந்த சிறையினுடைய கட்டுப்பாடுகளை உடைத்து தனிமை சிறையில் இருந்த டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் சிறை கொடுமைகளை, இவருக்கு மட்டுமல்ல மற்ற கைதிகள் நடந்த கொடுமைகளையும் வெளிக்கொண்டு வருகின்றார். அதனுடைய விளைவு கவர்னர் இந்த விஷயத்தில் தலையிட்டு டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை திருச்சி சிறைக்கு மாற்றுகின்றார். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்றது. இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு வழக்கு விசாரணையிலும் நீதிமன்ற வாசலில் இராணுவம் நின்றது கிடையாது. நீதிமன்ற வாசலில் காவல்துறை சார்ந்தவங்க நினைப்பாங்க, காவல்துறை பாதுகாப்பு இருக்கும், 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்புலாம் போடுவாங்க. ஆனால் இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தலைவருடைய வழக்கிலும் இராணுவ பாதுகாப்போடு, பீரங்கி பாதுகாப்போடு எந்த வழக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வழக்கு விசாரணை மதுரை நீதிமன்றத்தில் நடக்கின்றது. மக்கள் கூட்டம் கட்டவண்டி கட்டிட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு நடந்து வராங்க. நீதிமன்றத்துக்கு முன்னாடி யாருமே போக முடியாத அளவுக்கு மக்கள் திரள் கூட்டம் மிகப்பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கின்றது. டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வழக்கினை ராஜாஜி அவர்கள் எடுத்து நடத்துகின்றார். இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் விடுதலை போராட்டத்திலே டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வழக்கினை எடுத்து நடத்துகின்றார். இந்த வழக்கு விசாரணையில் மக்களை கட்டுப்படுத்த முடியாத பிரிட்டிஷ் அரசாங்கம் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இராணுவத்தை நிறுத்தி மக்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் பீரங்கி கொண்டு வந்து நீதிமன்ற வாசலில் நிறுத்துகின்றது. அவ்வளவு கட்டுப்பாடுகளை மீறி மக்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கின்றார்கள். டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். அருமை நண்பர்களே, அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைக்கின்றது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு விடுதலை கிடைப்பதற்கு ராஜாஜி உள்ளிட்ட சட்ட அறிஞர்களுடைய வாதம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. அருமை நண்பர்களே, இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வண்டி வாகனம் செய்து ஆட்களை கொண்டு போய் கூட்டத்தில் உட்கார வைக்கிறாங்க. டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள்
தமிழகத்திலே எந்த ஊரில் பேசினாலும் சரி துப்பாக்கி நாயுடு பேசுகின்றார், விடுதலை வேங்கை துப்பாக்கி நாயுடு பேசுகின்றார். அவருடைய பொதுக்கூட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று மக்கள் கட்ட வண்டி கட்டிக்கிட்டு நடந்து வருவார்களாம். அவ்வளவு பெரிய மக்களை தன்னுடைய பேச்சாற்றலால் தமிழகம் முழுவதும் கட்டி போட்டு வைத்திருந்த மாவீரன் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள். பெரிய குளத்தில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தாலுக்கா அளவில் ஒரு மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் டாக்டர் வரதராஜ நாயுடு கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தடை உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். ஆனால் தடையை மீறி அந்த மாநாட்டிலே நான் பேசுவேன் என்று டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் செல்கின்றார். அருமை நண்பர்களே, அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்ட பொதுமக்கள் கட்டணம் செலுத்தி கலந்திருக்கின்றார்கள். 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு கட்டணம் செலுத்தி, நுழைவு கட்டணம் செலுத்தி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வசூல் தொகை மட்டும் 3000 ரூபாய். 1926 3000 ரூபாய் கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய சமூக ஆர்வலருடைய பேச்சினை கேட்பதற்காக குழுமி இருக்கின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்த சாதனைகள் என்று பார்த்தால், தந்தை பெரியார் அவர்களை விடுதலை போராட்ட வரலாற்றிற்குள்ளே தந்தை பெரியாரை கொண்டு வந்ததுடைய பங்கு எவ்வளவு ராஜாஜி அவர்களுக்கு இருப்பதாக திரைப்படத்தில் காட்டப்பட்டிருந்ததோ அதைவிட அதிகமான பங்களிப்பு வரதராஜ நாயுடு அவர்களுக்கு இருக்கின்றது. டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களுடைய தாக்கத்தால், இவருடைய முயற்சியால் தான் தந்தை பெரியார் அவர்கள், ஈரோடு நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு விடுதலை போராட்ட களத்திலே இறங்குகின்றார். அருமை நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் யார் சொல்லுவதையும் கேட்காதவர். அவருடைய மனதிற்கு என்னப்பட்டதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய மிகப்பெரிய இரும்பு மனிதன். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய கருத்துக்களை காதிலே கேட்டு தன்னுடைய முடிவை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வரதராஜ நாயுடு அவர்கள் மிகச்சரியாக தந்தை பெரியாருக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்திருக்கின்றார். இந்திய தேசிய கொடியை இந்தி திணிப்புக்கு எதிராக எரிக்கக்கூடிய போராட்டத்தை மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்த போது கர்மவீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் தந்தை பெரியாரிடம் பேசுகின்றார், காமராசருடைய ஆட்சிக்கு பிரச்சனை வந்துவிடும், ஹிந்தி எதிராக தமிழகம் திரண்டிருக்கின்றது, தந்தை பெரியார் தலைமையிலே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், ஆனால் தேசிய குடியரிப்பு போராட்டம் இருக்கக்கூடாது, காமராசருடைய ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்த, நாம் சேர்ந்து கொண்டு வந்த காமராசருடைய ஆட்சிக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்கின்ற செய்தியை தந்தை பெரியாரிடம் பேசுகின்றார். தந்தை பெரியார் அவர்கள் தேசிய குடியரிப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் திரும்ப பெறுகின்றார். தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்த எந்த போராட்டத்தையும் திரும்ப பெற்றது கிடையாது. ஆனால் டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய அறிவுரைப்படி, ஆலோசனைப்படி, வேண்டுகோள்படி தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தையே கைவிட்டிருக்கின்றார். அந்தளவிற்கு தந்தை பெரியார் அவர்களோடு அவருடைய நட்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நட்பு எங்கு ஆரம்பித்தது என்று பார்த்தால், சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களும் மாவீரன் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களும் மதுரை ஜோசப் வழக்கறிஞர் அவர்களும் இவரெல்லாம் இணைந்து குருகுல போராட்டத்திலே ஈடுபடுகின்றார்கள். இந்த போராட்டம் காங்கிரஸ் அரசியலுக்குள் மிகப்பெரிய கலவரத்தை, போராட்டத்தை, நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது. இந்த நெருக்கடி மகாத்மா காந்தி வரை செல்கின்றது. ஆனால் குருகுலத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான வசதி, சமமான வாய்ப்புகள் வழங்க வேண்டும், அங்கே தீண்டாமை கடைபிடிக்கக்கூடாது, மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தீண்டாமை கடைபிடிப்பதை கண்டித்து நடத்திய போராட்டத்திலே வரதராஜ நாயுடு அவர்களும் தந்தை பெரியாருடன் இணைந்து வெற்றி பெறுகின்றார். அந்த வெற்றி பயணம் தன்னுடைய வாழ்நாள் வரை தந்தை பெரியாருடன் இணைந்து அவருடைய போராட்டங்கள் இருந்திருக்கின்றது. தந்தை பெரியாரை அரசியல் கொண்டு வந்தவர் கர்மவீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக கூடிய கூட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் எங்கு நடத்தினால் சரியாக இருக்கும் என்று யோசிக்கின்றார். யார் சொன்னாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் ராஜாஜி அவர்களை, மூதறிஞர் ராஜாஜி அவர்களை, தமிழகத்துடைய மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல் ஆளுமை ராஜாஜியை வீழ்த்திவிட்டு அந்த இடத்திலே இன்னொரு முதலமைச்சராக உட்கார வைக்கப் போன்றோம். அந்த கூட்டத்தை எந்த வீட்டு எந்த இடத்தில் நடத்தினால் எல்லா தலைவர்களும் வருவார்களோ, யார் சொன்னால் எல்லோரும் கேட்பார்களோ அங்கு நடத்த வேண்டும் என்று தந்தை பெரியாரோடு விரும்பியபோது அவருக்கு கிடைத்த ஒரே இடம் சென்னையிலே இருந்த டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வீடு. டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வீட்டில்தான் ஒரு இரவு தமிழகத்தில் உடைய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பேசுகின்றார்கள். கர்மவீரர் காமராசரை தமிழகத்தின் முதலமைச்சராக நாற்காலியிலே உட்கார வைப்பது என்கின்ற முடிவினை எடுக்கின்றார்கள். அந்த முடிவிற்கு முன்பாக தமிழகத்தினுடைய தலைவர்கள் சொல்கின்றார்கள், ராஜாஜியை முதல்வர் பதவியிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்திலே உட்காருவது தகுதியானவர் என்று பார்த்தால் டாக்டர் வரதராஜ நாயுடு தான் சரியானவர். ஏனென்றால் தமிழகத்திலே மிக நீண்ட நெடிய அரசியல் பயணம் வரதராஜ நாயுடுடைய அரசியல் பயணம். நீங்கள் தான் தமிழகத்துடைய மூத்த தலைவர் ராஜாஜிக்கு அடுத்து, ராஜாஜிக்கு இணையாக. எனவே நீங்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது மரியாதைக்குரிய வரதராஜ நாயுடு அவர்கள் மூன்றாவது முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக கூடிய வாய்ப்பினை மறுக்கின்றார். தமிழகத்திலே அமைச்சர் பதவி, ஏதாவது பதவிகள் தேடி வந்தால் தலைவர்கள் எல்லாம்
எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க பதவிக்காக. ஆனால் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் மூன்று முறை தனக்கு கிடைத்த பதவியினை வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார். கர்மவீரர் காமராசர் முதலமைச்சராக இருந்த பொழுது ராஜாஜிக்கு பதிலாக அந்த இடத்திலே வந்திருக்க வேண்டியவர் டாக்டர் வரதராஜ நாயுடு, மறுத்திருக்கின்றார். குமாரசாமி ராஜா அவர்கள் அமைச்சரவையிலேவர் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது மறுத்திருக்கின்றார். பனகல் அரசர் அமைச்சரவையிலே பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது மறுத்திருக்கின்றார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கவர்னர் அவர்கள் ஒரு இடைக்கால அமைச்சரவை அமைக்கின்ற பொழுது டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை அந்த அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு அழைக்கின்றார். ஆனால் அதையும் மறுக்கின்றார். இவ்வாறு தனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை நாட்டின் நலனிற்காக, சுதந்திர போராட்டத்திற்காக, தன்னுடைய தேசத்தின் நலனிற்காக பதவியை மறுத்து பதவியில் உட்காராத ஒரு உன்னதமான தலைவன் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள். ஒரு பக்கம் தொழிற்சங்க தலைவர், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர், இன்னொரு பக்கம் அரசியல்வாதியாக காணப்பட்டாலும் இந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தோடைய விடுதலைக்காக தமிழகத்தில் பாடுபட்ட தலைவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய தலைவர்கள் நாம் சொல்ல முடியும். அவர்களுக்கு இணையாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சுதந்திரத்திற்காக சமமாக தமிழ் மண்ணிலே, இந்திய மண்ணிலே அனைத்து மக்களும் சம உரிமையோடு சம மனிதர்களாக வாழ வேண்டும், மனிதர்கள் மத்தியிலே எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது என்கின்ற உணர்வோடு மிகப்பெரிய அளவிலே தீண்டாமைக்கு எதிராக போராடிய தலைவர் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள். 1909 அவருடைய வீட்டில் சமையல்காராக பணியாற்றியவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை சாதிய சிந்தனை மிகப்பெரிய அளவிலே இந்த காலகட்டத்திலே தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய வீட்டில் ஒருவராக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை தன்னுடைய வீட்டினுடைய சமையல் செய்யக்கூடிய பொறுப்பினை கொடுத்து திருப்பூரிலே தன்னுடைய குடும்பத்தின் சமையல்காராக நீண்ட காலம் அவருடைய இல்லத்தில் சமையல்காராக பணியாற்ற வைத்திருந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். வார்த்தையோடு நின்றுவிடாமல் அதை செயலிலே காட்டிய மகத்தான மனிதர் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் நடத்திய போராட்டங்களில் இவருக்கு உடன்பாடு இருக்கின்றதா என்று பார்த்தால் இவர் மகாத்மா காந்தியிடமே சொல்லுகின்றார். அகிம்சை பற்றி இவர் சொல்கின்ற பொழுது மகாத்மா காந்தியுடைய பார்வை என்னவென்று பார்த்தால் என்ன நடந்தாலும் சரி, ஒரு கணத்தில் எடுத்தால் மறுக்கணத்தை காட்ட வேண்டும் என்பது மகாத்மா காந்தி அவர்களின் அகிம்சா கொள்கை. திருப்பூரிலே டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய இல்லத்தில் தங்கியிருந்த மகாத்மா காந்தியோடு ஏற்பட்ட வாதத்திலே காந்தி அவரிடம் முகத்துக்கு நேராக சொல்கின்றார், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் என்னை ஒரு பிரிட்டிஷ் இராணுவ வீரன் அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டேன், இந்த நாட்டின் விடுதலைக்காக அந்த அடியை தாங்கிக் கொள்வேன், அந்த வலியை தாங்கிக் கொள்வேன், ஆனால் என் வீட்டு பெண்பிளையிலோ, என் குடும்பத்தை சார்ந்தவர்களையோ, என் பக்கத்து வீட்டை சார்ந்தவரையோ எவராவது தாக்கினால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், எதிர்வினை ஆற்றுவேன், அதனுடைய விளைவு என்னவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று காந்தியிடமே தன்னுடைய அகிம்சைக்கு எதிரான கருத்தினை முகத்திற்கு நேராக சொன்னவர். அவர் மேலும் சொல்கின்றார் மகாத்மா காந்தியிடம், தேசத்திற்காக நான் அடங்கி செல்வேன், ஆனால் என்னை சார்ந்தவர்களுக்கோ, என் பகுதியை சார்ந்தவர்களுக்கோ, என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த இடத்திலே அகிம்சை காட்டிக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான் சரியானது என்று நீங்கள் சொல்லியிருந்தால் அதை ஏற்க மாட்டேன், அப்படிப்பட்ட சுயராஜ்யம் தேவையில்லை, எதிர்வினையாற்றுவதுதான் சரியானது என்று காந்தியின் முகத்திற்கு நேராக தன்னுடைய மாற்று கருத்தினை வெளிப்படையாக சொன்னவர் மரியாதைக்குரிய வரதராஜ நாயுடு அவர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தமிழகத்தினுடைய அன்றைய தலைவர்கள் அனைவருக்கும் முன்னோடி தலைவராக திரு வி கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களோடும் நட்பு பாராட்டி பயணித்தாலும் கூட இவர் தனக்கென்று ஒரு இந்த மண்ணுக்கான கொள்கையிலே எந்த வகையிலும் சமரசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார். தமிழகத்தில் அன்றைய அரசியல் சூழல் என்று பார்த்தால் பிராமணர்கள், பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற பெரிய குழப்பம், பிரச்சனை அவருடைய காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. அது காங்கிரஸ் இயக்கத்திலும் சரி, விடுதலை போராட்டத்திலும் சரி, தமிழ் மண்ணில் மிகப்பெரிய பிரச்சனையாக பிராமணர்கள், பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற பிரச்சனை தலைதூக்கி இருந்தது. தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் பிராமணர்களுக்கு எதிரான அமைப்பில் இருந்தார்கள். காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இது ஒரு சாதாரண பிரச்சனை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடாது நினைத்தபோது மரியாதைக்குரிய டாக்டர் வரதராஜ நாயுடு போன்ற தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளுமே உள்ளே பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அணியினை உருவாக்கி சுதந்திர போராட்டத்தை மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தில் வெற்றிகரமாக கொண்டு சென்ற, குழப்பமில்லாமல் சுதந்திர போரை கொண்டு சென்ற பெருமை டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களுக்கு இருக்கின்றது. இவர் காங்கிரஸ்குள் பிராமணர் அல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு தந்தை பெரியார் அவர்களை துணைத் தலைவராக்கி இவர் அதனுடைய துணை செயலாளராக பணியாற்றியிருக்கின்றார். திரு வி கல்யாணசுந்தரம் போன்ற தலைவரெல்லாம் அந்த அமைப்பில் இருந்திருக்கின்றார்கள். சேலத்திலே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கின்றது, பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த மூதன்னார் ராஜாஜி, டாக்டர் விஜயராகவாச்சாரியர் போன்றவர்கள் அந்த மாநாடு பிராமணர்களின் கட்டுப்பாட்டிலே நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சொல்லிய போது மறுத்துவிட்டு விடுதலை போராட்டம் அனைத்து தரப்பினரையும் இணைத்து நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்க வேண்டும், இதில் பிராமணருடைய ஆதிக்கம்
என்கின்ற விஷயம் வரக்கூடாது என்கின்ற மோதலை உருவாக்குகின்றார்கள். டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று ராஜாஜி போன்ற தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் முயற்சி போதும் அந்த முயற்சியை முறியடித்துவிட்டு வெற்றிகரமாக அந்த மாநாட்டை நடத்துகின்றார். அந்த மாநாட்டின் முடிவிலே மகாத்மா காந்தி அவர்களுக்கு நிதியளிக்கின்றார் 3000 ரூபாயை. நினைத்து பாருங்கள், அன்றைய மதிப்பில் 3000 ரூபாய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு உறுப்பினர் கட்டணமாக செலுத்தியிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை இந்தியா விடுதலை அடையும் வரை முன்னின்று நடத்தியதில் இவருக்கு பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தலைவர்களோடு எந்த வகையிலும் இவர் கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டது கிடையாது. பதவிக்காக எதையும் விட்டுக் கொடுத்தது கிடையாது. சிறை செல்வதற்கு எப்பொழுதும் தயாராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். சிறை எதிர்பார்த்து சென்றிருக்கின்றார். இவர் நடத்திய தமிழ்நாடு மாத இதழை வார இதழில் தமிழ்நாடு வார இதழில் இவர் எழுதிய கட்டுரைக்காக இவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. இவர் வழக்கிலே சிறை செல்லப் போகின்றோம் என்பதை அறிந்து சிறை செல்வதற்கு எதிர்பார்த்து நிற்கின்றார். ஆனால் இவர் சிறை 1000 ரூபாய் அபராதத் தொகை கட்டிவிட்டால் போதும், உங்களை விட்டுவிடுகின்றன என்று சொல்கின்றார்கள். ஆனால் 1000 ரூபாய் அபராதத் தொகை பெரிய விஷயம் கிடையாது. என ஒரு வருமான வரியை 24000 கட்டியிருக்கார். அந்த காலகட்டத்தில் 1000 ரூபாய் பணங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிறை செல்வேனே தவிர அரசாங்கத்திற்கு பணத்தை கட்ட மாட்டோம், அபராதம் கட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சிறையையும் எதிர்கொண்டு சென்றிருக்கின்றார். 15 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார். தன்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையில் எழுதிய கட்டுரைக்காக அந்த கட்டுரை என்னவென்று பார்த்தால், அருமை நண்பர்களே, ஆயுத போராட்டத்தின் மூலமாகத்தான் சுதந்திரத்தை பெற முடியும், அஹிம்சா வழியில் மட்டும் போராடினால் போதாது என்று இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு மகாத்மா காந்தியின் தலைமையினை ஏற்றுக்கொண்டு இவர் மிக தெளிவாக சொல்கின்றார். அஹிம்சா வழி போராட்டம் மட்டும் பத்தாது, ஆயுத போராட்டமும் தேவை என்று ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கருத்துக்களை பயப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நாட்டின் நன்மைக்காக தேசத்தின் நன்மைக்காக தன்னுடைய கருத்தினை மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அவ்வளவு உன்னதமான தலைவராக தன்னுடைய பத்திரிகையை இந்த விடுதலைக்கு பயன்படுத்தி இருக்கின்றார். அருமை நண்பர்களே, சேலத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியா விடுதலை பெற்ற பிறகு முதல் சட்ட மேலவை உறுப்பினராக சேலத்திலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்தியாவுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் 1952 நடக்கின்றது. தமிழகம் முதலும் ஜமீன்தார்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஆனால் சேலத்திலே மோகன் குமாரமலம் என்கின்ற ஜமீன்தாரை சாதாரண குடும்பத்தைச் சார்ந்த டாக்டர் வரதராஜ நாயுடு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதுதான் மக்கள் அவருக்கு கொடுத்தக்கூடிய மரியாதை. இன்றைக்கு சேலத்தில் காந்தி ரோடு என்கின்ற ஒரு பிரதான சாலை இருக்கின்றது. அந்த காந்தி ரோட்டில் குடியிருப்பவர்கள் எல்லாம் உயர்த்தட்டு மக்கள். அந்த இடம் மிக நகரத்தினுடைய மையப்பகுதியை சார்ந்தது. அந்த இடத்தில் நிலம் வாங்குவது என்பது மிக அரிதான விலை மதிப்பான இடம். அந்த காந்தி சாலை என்ற பெயர் வந்தது காரணம் மகாத்மா காந்தி அவர்கள் சேலம் வந்தபோது அங்கே தங்கியிருந்திருக்கின்றார். அங்கே ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தியிருக்கின்றார். அந்த இடம் யாருடையது என்றால் டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கின்றார். அன்றைய தினம் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள் மகளிர் மாநாட்டை சேலத்தில் நடத்துகின்றார். டாக்டர் வரதராஜ நாயுடுடைய மனைவி அந்த மாநாட்டு மேடையிலே தன் கழுத்திலே அணிந்திருந்த நகைகளை அனைத்தையும் எடுத்து காந்தி அவர்களிடம் வழங்கியிருக்கின்றார். காந்தி வந்து சென்றதனுடைய நினைவாக, மகாத்மா காந்தி அவர்கள் சேலம் வந்து சென்றதன் நினைவாக இன்றைக்கு சேலத்திலே காந்தி சாலை இருக்கின்றது. ஆனால் டாக்டர் வரதராஜ நாயுடுடைய சொத்துக்கள் சேலத்தில் இல்லை, ராசிபுரத்தில் இல்லை, தமிழகத்தில் எங்குமே டாக்டர் வரதராஜனுடைய குடும்பத்தின் சொத்துக்கள் அவருடைய சொத்துக்கள் ஒரு துளி இடம் கூட கிடையாது. தமிழகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற சித்த மருத்துவர், திருப்பூரிலே மருத்துவமனை, சேலத்திலே மருத்துவமனை, கோவையிலே மருத்துவமனை, ரசவாத நிபுணர். ஆனால் தான் அடைந்த சொத்துக்கள் அனைத்தையும் இந்த தேசத்திற்காக தேச விடுதலைக்காக இறந்த அரசாங்கத்திடம் தெரிந்து பறிகொடுத்த மாவீரன் டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்கள். இப்படிப்பட்ட தலைவருடைய நினைவினை போற்றக்கூடிய அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். எங்கள் மண்ணை சார்ந்த ராசிபுரம் நகரிலே பிறந்த ஒரு மாமனிதர், ராசிபுரத்தில் பிறந்து தமிழகத்தின் சொத்தாக, இந்தியாவின் சொத்தாக, பாரதத்தின் சொத்தாக மாறியிருக்கின்றார். அவருடைய பெருமையினை அவர் சார்ந்த மண்ணிலே, அவர் பிறந்த மண்ணிலே இருந்து வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்தி அவருடைய பெருமைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுவதிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. இப்படிப்பட்ட தலைவருடைய வரலாற்றினை இன்றைக்கு இளைஞர்கள் மறந்திருக்கின்றார்கள், வரலாற்று ஆர்வலர்கள் மறந்திருக்கின்றார்கள். தமிழகத்துடைய வரலாறு, இந்தியாவுடைய வரலாறு, விடுதலை போராட்ட வரலாறு, டாக்டர் வரதராஜ நாயுடு போன்ற அப்பழுக்கற்ற தியாகிகளுடைய வரலாற்றை அதிகம் பேச தவறி இருக்கின்றது. இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் ராசிபுரத்தில் இல்லை. இவர் இழந்த இடத்திலே கட்டப்பட்ட அரசு கல்லூரிக்கு கூட மரியாதைக்குரிய திருவள்ளுவர் பெயரை வைத்திருக்கின்றார்கள், பெருமைக்குரியது. ஆனால் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் பறிகொடுத்த சொத்திலே இருக்கக்கூடிய அரசு கட்டிடத்தில் கூட இன்று வரை அரசாங்கம் அவருடைய பெயரை வைப்பதற்கு யோசித்து கொண்டிருக்கின்றது. ராசிபுரம் நகரத்தை சார்ந்தவர்கள் முறையில் டாக்டர் வரதராஜ நாயுடு அவருடைய புகழை அறிந்தவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்த்தால்,
டாக்டர் வரதராஜன் நாயுடு அவர்களுக்கு சென்னையில் சிலை வைக்க வேண்டும். அவர் இழந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு டாக்டர் வரதராஜன் நாயுடு அவருடைய பெயரை வைக்க வேண்டும். திருப்பூரிலும் கோவையிலும் மதுரையிலும் விழுப்புரத்திலும் சேலத்திலும் ராசிபுரத்திலும் டாக்டர் வரதராஜன் நாயுடு அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் நினைவிடங்கள் அமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழகத்திற்கு கிடைப்பது அரிது. மிகப்பெரிய அரிதான ஒரு தலைவனுடைய புகழை தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் போற்ற வேண்டும். அவருடைய புகழை பேச வேண்டிய காங்கிரஸ் கட்சியும் அமைதியாக இருக்கின்றது. அவருடைய புகழை பேச வேண்டிய தொழிற்சங்கங்கள் அமைதியாக இருக்கின்றது. அவருடைய புகழை பேச வேண்டிய பத்திரிகைகள் அமைதியாக இருக்கின்றது. அவருடைய புகழை பேச வேண்டிய அவரால் உருவாக்கப்பட்டு இன்று வரை இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை கூட அவருடைய பெயரை சொல்வதற்கு தயாராகவில்லை. அவருடைய பிறந்தநாளையோ நினைவு நாளையோ போற்றக்கூடிய வகையிலே அவர்கள் ஒரு நினைவு செய்தியை, பிறந்தநாள் செய்தியை, நினைவு நாள் செய்தியை கூட சொல்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஐத்தமிழ் போன்ற ஊடகங்கள் அவரை நினைவு வைத்துக் கொண்டு அவருடைய பிறந்தநாளையும் நினைவு நாளையும் போற்றுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியானது. நன்றி, வணக்கம்.